ரெண்டு மூணு நாளாக வீடியோ எதுவும் போட முடியலைங்க. ஸோ சாரி, என்ன ஆச்சுன்னா என் மொபைல் ஆஃப் ஆனது ஆனாகவே இல்லை. ரெண்டு நாள் கழிச்சுது இன்றைக்கி தான் வந்து ஆன் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் தான் வீடியோ ஷூட் பண்ணேன். காலையில் இட்லி ஊற வச்சுருந்தேன். மாவு அரைக்கும் போதே வந்து நல்ல மழை, பாப்பாவுக்கு ஒரே டான்ஸு. மதியம் லஞ்சு எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டுங்கிறதுனால சிம்பிளாக தக்காளி சாப்பாடு வச்சுக்கிட்டேன். பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய், கடுகு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, எட்டு பூண்டை வந்து நான் தட்டி சேர்த்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக உப்பு. அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் ரொம்ப கசகச நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் காரத்துக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டம்ளர் வந்து சீரக சம்பாரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சு அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கினோம்னா நம்மளோட சாப்பாடு ரெடி ஆகிடும். கொண்டு வந்து கோதுமை மாவு இருந்துச்சு, அதை எடுத்து சளிச்சு வச்சிடலான்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தேன். கோதுமை மாவில் ரொம்ப நாளைக்கு வண்டு புளி எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா போதும், ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். மதியம் சாப்பாடு அவ்வளோதான், முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி ஃபார் வாட்சிங்.